சமஸ்கிருதத்தை முதல் பாடமாக எடுத்து படித்து மாநில அளவில் முதல் மூன்று இடத்தை பெற்ற மாணவர்கள் தங்கள் பள்ளிகளுக்கும் பெற்றோருக்கும் நன்றி தெரிவிக்கின்றனர். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டேட் ரேங்க்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஸ்டேட் ரேங்க் எதிர்பார்த்து நான் படிக்கல, எனக்கு எம்எம்சியில் சீட் வேணும், நான் மெடிசன் படிக்கணும் தான் நான் படித்தேன். ஸோ அண்ட் ஐ டோன்ட் டேக் இவன் 1% கிரெடிட் இன் திஸ், ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மை ஸ்கூல் டிஏவி கோபால்புரம். அண்ட் ஐ தேங்க் மை பிரின்சிபல், நான் இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து படிச்சிருக்கேன். ஸோ எல்கேஜிலேருந்து எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். செக்யூர்ட் ஸ்டேட் செகண்ட் வித் 1187, ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் இட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா மார்க்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸில் வேணால் எவ்வளோ வாங்குவானு உங்கள் கையில் இருக்கு, பட் ஆனால் ஸ்டேட் ரேங்க்குங்கிறது கண்டிப்பாக வந்து வீ நீ லாட்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ், ப்ரேயர்ஸ் வில் டூ வண்டர்ஸ் இப்படி சொல்லி தான் எங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்ததை விட ப்ரேயர்ஸ் பண்ணுங்கன்னு தான் எங்கள் டீச்சர்ஸ் நிறையா சொல்லுவாங்க. ஷி ஆல்வேஸ் வாண்டட் எ ஸ்டேட் ரேங்க் அண்ட் என்ன அவங்க வந்து 1190 மேலே எதிர்பார்த்தாங்க. பிகாஸ் ஆர் பேட்ச் வந்து நிறைய பேர் ஆல்மோஸ்ட் 20 பேர் வந்து ஈக்குவலி குட். எங்கள் பிரின்சிபல் டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸ்கூலில் டெய்லி எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு வீக்லேயும் ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கிறதுனால அந்த போர்ஷன்ஸ் அப்பப்போ முடியாதனால நல்லா ஈஸியாக கோப்பப் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் எப்போ பார்த்தாலும் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒன்று வரும்போது அட்லீஸ்ட் மூணு லெசன்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லேயும் இருக்கும், ஆக்சுவலி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கும். அப்போ நான் அந்த மூணு லெசன் ரிவைஸ் பண்ணேன்னா எனக்கு பப்ளிக் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு பிரின்சிபல், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் அல்டிமேட்லி டு காட். மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களில் சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா சம்பத் என்ற மாணவியும் ஒருவர். அதிக மதிப்பெண் பெறுவதற்கு தினமலர் நாளிதழின் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சி மிகவும் உதவியாக இருந்ததாக தெரிவித்தார். இப்போ இந்த தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஸ்டேட் தேர்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, ஏன்னா ஜெயபிரகாஷ் காந்தி சார்லாம் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு, நிறைய எப்படி எப்படிலாம் எதெல்லாம் எடுத்தால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் உதவும் அந்த மாதிரிலாம் நிறையா ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ நம்ம போய் வெளில தேட வேணாம் யார் அப்படின்லாம் பார்க்காம நம்ம டேரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் அவங்க வழிகாட்டி போனதுனால வந்து ஒரே இடத்துல நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ வருஷம் இவங்க நடத்தினாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்டேட் எடுக்க ஒரு காரணமாக இருந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சென்னை மாவட்டத்தில் தமிழ் வழியில் படித்து முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ருதி படிக்கும் பாடத்தை புரிந்து படித்தால் வெற்றி நிச்சயம் என்கிறார். என்னோட டோட்டல் வந்து 1182. நான் சென்னையில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோவில் சென்டம் எடுத்திருக்கேன் அண்ட் மேக்ஸில் 199. நான் ஃப்யூச்சரில் வந்து மெடிசன் பண்ணலான் இருக்கேன், பட் எனக்கு ஃபிசிக்ஸ்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபிசிக்ஸில் ரிசர்ச் ஏதாவது பர்சியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னும் நான் கரெக்டாக டிசைட் பண்ணல வாட் ஐம் கோயிங் டு பர்சியூ மை ஃப்யூச்சர். அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே. நான் கண்டிப்பாக நினச்சி பார்க்கவே இல்லை நான் கெட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்னு.